NPS Channel க்கு ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகளை காண்போம். குவைத்தில் புதிதாக 1095 பேருக்கு கொரோனா இருப்பதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. குவைத் சுகாதார அமைச்சகம் சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை மொத்தம் பாதித்தவர்களின் எண்ணிக்கை 284,076 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று 7 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனால் குவைத்தில் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1635 அதிகரித்துள்ளது. மேலும் இன்றைய நாளில் 1399 பேர் குணமடைந்து உள்ளதாகவும் இதுவரையில் 268,316 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு முழுவதுமாக குணமடைந்துள்ளனர். அவசர சிகிச்சை பிரிவில் 210 பேர் உள்ளதாகவும் தற்போது வரை சிகிச்சையில் 14,125 பேர் உள்ளனர். வளைகுடா நாடுகளின் கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர்களின் சதவீதத்தில் குவைத் 4வது இடத்தில் உள்ளது. வளைகுடா அரபு சுகாதார கவுன்சில் நடத்திய ஒரு கணக்கெடுப்பின்படி கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டு குணமடைந்த 94.2% விகிதத்துடன் குவைத் வளைகுடா நாடுகளின் 4வது இடத்தில் உள்ளது என்று அல் அன்பா தினசரி தெரிவித்துள்ளது. இதில் முதல் இடத்தில் யுனைடெட் அரபு எமிரேட்ஸும், 2வது இடத்தில் சவுதி அரேபியாவும், கத்தார் 3வது இடத்திலும் உள்ளது. குவைத்தில் அடுத்த வாரம் முதல் உணவுகள் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அரசு அலுவலகங்களில் பணி செய்யும் ஊழியர்களின் அளவு 30%லிருந்து 70% உயர்த்தப்படும் என்றும் தகவலும் வெளியாகியுள்ளது. குவைத் விமானப்படையின் சிறப்பு விமானத்தில் 4ஆம் தேதி முதல் முறையாக நிவாரண உதவிகளை அனுப்பியது. கூடுதலாக NS கொல்கத்தா, NS கொச்சி, INS தபார் என்ற 3 போர் கப்பலில் இந்த உதவிகள் இந்தியாவுக்கு அடுத்தடுத்த நாட்களில் அனுப்பி வைக்கப்பட்டது. மற்றும் ஒரு குவைத் சரக்கு கப்பல் ஆகியவை மூலம் உதவிகள் அனுப்பி வைக்கப்பட்டது. இதனால் குவைத் அரசு மற்றும் இந்திய சமூகம் செய்த மனிதாபிமான உதவிகளை இந்திய தூதர் கௌரவப்படுத்தியுள்ளார். குவைத் மருத்துவரின் ஆலோசனை அடிப்படையில் தடுப்பூசி எடுக்க மறுத்த இளைஞர் பரிதாபமாக மரணமடைந்தார். இறந்த இளைஞருக்கு கோவிட் தொற்று வரும் வரை வேறு எந்த விதமான நோயும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருந்தார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. ஹவாலியின் மதுபானம் தயாரித்த 5 ஆசிய நாட்டை சேர்ந்த ஹவாலி இயக்கத்தினை பாதுகாப்பு குழு கைது செய்தது. 5 வெவ்வேறு குடியிருப்புகளில் இருந்து ஒரு நாளைக்கு 1000 பாட்டில்கள் மதுபானம் தயாரிக்கப்படுகிறது. அவை உபகரணங்கள் மற்றும் பொருட்களுடன் அதிகாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. குவைத் சர்வதேச விமான நிலையத்தின் வட்டாரங்களின்படி 5 வெவ்வேறு நகரங்களிலிருந்து குவைத் மாநிலத்திற்கு வீட்டுத் தொழிலாளர்கள் திரும்பி வருவதற்கு வசதியாக 5 புதிய இடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. அடிஸ் அபாபா, துபாய், இஸ்தான்புல், அபுதாபி மற்றும் துபாய் ஷார்ஜாவில் இருந்து வீட்டு பணியாளர்கள் திரும்புவதற்காக ஸ்பான்சர்கள் மற்றும் பயண அலுவலகங்கள் விமான டிக்கெட்டுடன் தொகுப்புகளை முன்பதிவு செய்யலாம் என்று அவர்கள் கூறியுள்ளனர். இன்றைய தினார் மதிப்பை தற்போது பார்க்கலாம். இன்றைய ஒரு தினார் மதிப்பு 242.13 ரூபாய். இலங்கையோட மதிப்பு 651.46 ரூபாய். இன்றைய தங்கத்தின் நிலவரம், 24 கேரட் தங்கத்தின் நிலவரம் 17 தினார் 73 ஃபில்ஸ் இன்றைய நிலவரம். இதுபோல் பல செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள NPS தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், அதுக்கான பதில் தரப்படும். ஓகே நண்பர்களே, நன்றி, வணக்கம்.